गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्मा तस्मै श्रीगुरवे नमः। गुरवे सर्वलोकानां विशदे पवरोहिणां निधये सर्वविद्याणां दक्षिणामूर्तये नमः। वेल् वेल् முருகா விட்சுவேல் முருகனிக்கரஹ ரோகரா। புதிய யுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். தினம் தினம் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்ச்சி பெரிய முக்கியமான விஷயங்களை பற்றி நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். ஒரு பொலிட்டிக்கலில் இருக்கிறவங்க அவங்க வந்து ஒரு முறை என்னை வந்து பார்க்க வந்திருந்தாங்க. அவங்க சொல்லியிருந்தாங்க, சார் எல்லாமே எங்களுக்கு கூடி வந்தது, எல்லாமே கூடி வந்தது, ஆனால் ஏதோ ஒரு தடைகள் இருக்கிறத எங்களால் பார்க்க முடியுது, என்னென்னே தெரியல, இவர் படாத பாடே கிடையாது, அவ்வளவு 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 கஷ்டப்பட்டு எல்லா விஷயங்களும் பண்ணிட்டு இருக்கார், அதனால் அவருக்கு ஒரு பெரிய ரெகக்னேஷனே கிடைக்கலையே, நீங்கள் எப்படியாவது இவருக்கு வந்து மாற்றம் பண்ணி கொடுக்கறதுக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொன்னோடனே, அப்போ அவங்கக்கிட்ட நம்ம சொல்லியிருந்தோம், சரி ஜெயிக்க பிரதமன்னு சொல்லுவா, இந்த ஜெயிக்க பிரதம பூஜை வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப விசேஷம், ரிக்வேதத்தில் இருக்கக்கூடிய இந்த மந்திரம் ரொம்ப பலன்களை கொடுக்கும்னு சொல்லியிருந்தோம். அவங்களும் ரொம்ப ஸ்ரத்தையாக எடுத்து சரி சாமின்னு சொல்லிவிட்டு எடுத்து பண்ணியிருந்தா, பண்ணினே பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு கொஞ்சம் நாட்களில் இந்த பொலிட்டிக்கல் லைஃப்பில் ஒரு பெரிய ப்ளஸ்ஸு, பெரிய மாற்றம் கிடச்சிது. அவங்க லைஃப்பில் அடுத்த முன்னேற்றமான ஸ்டேஜுக்கு போனாங்க. நிறையா பேருக்கு அவர் தமிழ்நாடு ஃபுல்லுக்க பெரிய அளவுக்கு கடவுளுடைய அனுகிரகம் அவருக்கு வந்தது. அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா அவருடைய அப்லிஃப்ட்மெண்ட் நிறையா இருந்தது. அந்த உழைப்பு ப்ளஸ் பூஜை ரெண்டுமும் சேர்ந்தது நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கு. அந்த பொலிட்டிக்கல் கேரியர் அவங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி உண்மையான நம்பிக்கை, உண்மையான ஸ்ரத்தைக்கு என்றைக்கு நமக்கு இருக்கோ நிச்சயமாக நல்ல பலன்கள் இருக்கும். இன்றைக்கு வரைக்கும் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் அவள் பெரிய மதிப்பு வச்சுட்டுருக்கா. சார் இப்போ உண்மையாகவே சொல்கிறேன், ஒரு பெரிய மாற்றங்கள் கிடச்சிது அப்படின்னு சொன்னால் இந்த அந்த 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 எங்களுக்கு ஒரு ஒரு மைல் ஸ்டோன் அது. இந்த நாளைக்கு அப்புறம் எங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கிடச்சிது அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். சரி இன்றைய தினத்தில் நேற்று நாம் கேட்ட கேள்வி, கோவையில் இருக்கக்கூடிய பேரூரில் பிரசித்தி பெற்ற ஆலயத்தை பற்றி நான் கேட்டிருந்தேன். இந்த பிரசித்தி பெற்ற ஆலயம் ரொம்ப விசேஷமான பழமை வாய்ந்த ஆலயம், பேரூர் பட்டீஸ்வர பெருமான் திருக்கோயில் பிரசித்தி பெற்ற ஆலயம். இந்த ஆலயத்துக்கு நிறைய பேர், கோவையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் பார்த்துட்டேன்னா போகாத நாளே இருக்காதுன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு நாள் போவா, இல்லை 6 மாதத்துக்கு ஒரு நாள் போவா, வருஷத்துக்கு ஒருவா போவா, அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அமாவாசைக்காக போவாங்க. அந்த கோயிலுக்கு அவ்வளோ விசேஷங்கள் உண்டு, என்ன ஒரு நிகழ்ச்சி வந்தாலும் அந்த கோயிலுக்கு போயிட்டு தான் வருவாங்க. பட்டீஸ்வர பெருமான் கோயில் அவ்வளோ சக்தி வாய்ந்த கோயில்னு சொல்லுவாங்க. ஆக இன்றைய தினத்துக்குண்டான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, மலை கோயில் அதாவது குண்டு இருக்கும் இடமெல்லாம் குமரனுக்கு சொந்தம்னு சொல்லியிருக்கோம், ஆனால் பிள்ளையார் கோயில் மலையில் இருக்குது, நிறைய இடங்களில் இருக்குது, அதுலேயும் இந்த கோயில் ரொம்ப பெயர் வாய்ந்த கோயில். இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு நான் சொல்லிடுறேன், ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்தில் இருக்குது. அப்போ ஊர் உங்களுக்கே தெரியும், பிள்ளையார் மலை மேலே இருப்பார். அது என்ன கோயில் எல்லாமே சொல்லியாச்சு, அதுலேயே விடை இருக்குது. இருந்தாலும் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க, நாளைக்கு அதுக்குண்டான பதில்களை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு சமயம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நண்பர்கிட்ட போய் ஒருத்தர் சொன்னாரா, நான் பெரிய குழப்பத்தில் இருக்கேன்டா, பெரிய மன திருப்தி இல்லாமல் இருந்துட்டுருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஏதாவது எனக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்காதா, ஏதாவது லாட்ரி அடிக்காதா, ஏதாவது பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டாரான். அப்போ அவர் சொன்னாராம், அப்படியெல்லாம் எதிர்பார்க்காதடா, உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கலாம், அதுக்குன்னு பார்த்துட்டுனா உன்னுடைய உழைப்பு இருக்கலாம், அது தப்பு கிடையாது, நீ அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்கலாம், அதுக்குன்னு நீ இப்படி போயெல்லாம் பண்ணாதடா அப்படின்னு சொன்னாராம். இல்லைடா என்ன அதிர்ஷ்டத்தை ஏதாவது கிடைக்காதா அப்படின்னு சொன்னோடனே அவர் சொன்னாரா, உனக்கு வேணால் ஒரு உதாரணம் தரேன், நீ வேணால் பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறார், ஒரு பெரிய உழைப்பாளி, அந்த உழைப்பாளி வந்து நிறைய வேலை செஞ்சுட்டுருக்கார். அப்படி நிறைய வேலை செஞ்சுட்டுருக்கிற அந்த நபர் வந்து பார்த்துட்டேன்னா, எல்லாம் முடிச்சு சாப்பிட்றதுக்காக வரணும்னு பார்க்குறேன், இவர் லேசாக 2 காசு அந்த பக்கம் போட்டுட்டு இந்த பக்கம் வந்துட்டார். உடனே அந்த காசு எடுத்தார், காசு எடுத்து பக்கத்தில் இருக்கட்ட, ஏப்பா இது உன்னோட தான் கேட்டார், சரி இல்லைன்னு சொல்லிட்டு சரி அவர் ஜோப்பில் வச்சுட்டுருக்கார். சரி சாயந்தரம் ஏதாவது கோயிலில் கொண்டு போய் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு திருப்பி வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டார். அந்த சில்லற காசு எடுத்து ஜோப் போட்டு திருப்பி வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டார். அதே மாதிரி அந்த இடத்துல ஒருத்தர் பார்க்கில் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கார், அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கார். அவருக்கு அப்படி எழுந்திரிச்சு இப்படி வரும்போது 2 காசை போட்டிருந்தார். அவர் அந்த காசை எடுத்துகிட்டு திருப்பி தேட ஆரம்பிச்சிட்டாரான். சாயந்தரம் வரைக்கும் போனார், பார்த்துட்டுலாம் என்னங்க அப்படின்னா, இல்லைங்க ஒன்றும் இல்லை அப்படியே தேடிட்டு இருக்கார், அப்படி சும்மா அப்படியே இங்கேயும் அங்கேயும் தேடி இருந்தார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தார், அப்படியே தேட ஆரம்பித்தார்.
இன்னி எங்கேயாவது காசு கிடைக்குமா, ஏதாவது காசு கிடைக்குமா, காசு கிடைக்குமா, காசு கிடைக்குமான்னு வேற ஒருத்தர் சின்ன இடத்துல திருப்பி காசு கிடச்சி திருப்பி தேட ஆரம்பிச்சுட்டாரான். இப்படியே தேடிகிட்டே இருக்கார். தேடிகிட்டே இருந்துட்டு திருப்பி சாயந்தரம் வரைக்கும் ஆச்சு, இருட்டாச்சு. போகிற இந்த உழைப்பாடி அந்த காசை கொண்டு கோயிலில் உண்டியலில் போட்டுட்டு சம்பளத்தை வாங்கி ஜோப்பில் வச்சுட்டு போனாராம். அது வெறும் சில்லற காசு, ஆனால் சம்பளம் நிறையா வந்தது. அதை எடுத்துகிட்டு குடும்பத்தோடு செலவு பண்ணாராம். இவர் இன்னும் தேடி இருந்தால் அடுத்த நாள் காலையில் வந்து திருப்பி கீழே சுற்றி தேட ஆரம்பித்தாராம். எதுக்கு இந்த உதாரணம் நான் சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்ன பொருள் அதிர்ஷ்டத்துக்காக நம்ம எதிர்பார்த்தா அது சின்ன பொருளாக இருக்கும், ஆனால் அது பெரிய விஷயமா நம்ம கண்ணுக்கு தெரியும். ஆனால் உழைப்பு அப்படின்னு இருந்ததுன்னா, அதிர்ஷ்டமாக ஒரு பொருள் கிடைச்சா கூட அதை எடுத்து ஜோப்பில் போட்டு இல்லை நம்ம உண்டியில் போட்டு நம்ம உழைப்புக்கு உண்டான பணத்தை வைத்து கொண்டு சந்தோஷப்படுவோம். ஆக உழைப்பை நம்பி நம்ம பிரதானமாக நம்ம எல்லா விஷயத்தையும் பண்ணோம்னா நிச்சயம் வெற்றி ஆகுங்கிற ஒரு குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 11/1/2021 சார்வரி வருஷம் தை மாதம் 5ஆம் திருநாள் திங்கக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி, காலையில் 10:07 வரை, பின்பு உத்திரட்டாதி. இன்றைய திதி பஞ்சமி, காலை 11:34 வரை, பின்பு சஷ்டி. சந்திராஷ்டம நட்சத்திரம் மகம். சிம்மராசி நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9:00 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12:00 வரை. இன்றைக்கி தை மாதம் 5ஆம் திருநாள், தேதி வந்து 18ஆம் தேதி. பொங்கல்லாம் முடிஞ்சாச்சு. ரொம்ப விசேஷகரமாக நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்மளுடைய தொழிலை பற்றிய சிந்தனைகளும் நிறையா யோசிச்சுன்னு இருப்போம். அந்த தொழிலை பற்றிய யோசனைகளுக்கெல்லாம் இன்றைக்கி நாள் பார்த்துட்டுலாம் திங்கக்கிழமை ரொம்ப விசேஷகரமான நாள். சோமவாரம் வந்து பார்த்துட்டுலாம் சிவபெருமானுக்கும் ரொம்ப உரியது, அம்பாளுக்கும் உரியது. சிவசக்தி சுரூபம் கொண்ட ஒரு அற்புதமான இந்த நாள் இந்த திங்கக்கிழமைன்னு சொல்லலாம். ஆக இன்றைய தினத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள்லாம் உங்களுக்கு சக்ஸஸாக முடியணும்னு பிரார்த்தனை பண்ணி, நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்கு உண்டான பலாபலன்கள் பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களை அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குண்டான நல்ல நாள். சமயோஜித யோசனையின் மூலமாக நிறைய காரியத்தை சாதிப்பீங்க. எது யார் வேண்டாம்னு சொன்னாலும் அதை எடுத்து பண்ணி சக்ஸஸ் பண்ணுறதுக்குண்டானதாக இருந்துகிட்டு இருக்கும். பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருக்கும். புதிய ஒர்க்கு உங்களுக்கு, புதிய பணவரவு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல நல்ல விஷயங்கள் நோக்கி உங்களுடைய எண்ணங்கள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அமைதியாக நிதானமாக யோசித்து மகிழ்ந்து சில நேரம் பாட்டு கேட்குறது, சில நேரம் சப்ஜெக்டை படிக்கிறது, சில நேரம் புதிய விஷயங்களை கற்றுக்கிறதுல உங்களுக்கு ஒரு மன நிம்மதியும் மன திருப்தியும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. மேஷராசி அன்பர்களே, ரிஷபராசி நேர்களை பெருமையான உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் உண்டு. விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா, பஞ்சு சம்பந்தமாக, அரிசி சம்பந்தமாக, துணி சம்பந்தமான, வைண்டிங் மில் வச்சுருக்கவங்க, ஸ்பின்னிங் மில் வச்சுருக்கிறவங்க, அதே சமயம் ஹோட்டல் வச்சுட்டு இருக்கிறவங்க, ஃபுட் சம்மந்தமான கேட்டரிங் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க, மேட்ரிமணி நடத்தின்னு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூலியத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும். ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு புதிய முயற்சி நல்ல வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சில நபர்கள் உங்கள் பின்னாடியிலேருந்து செயல்படுவா, இருப்பினும் அதெல்லாம் தாண்டி நீங்கள் ஜெயிக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் வரும். அதே மாதிரி செகண்ட்ஸ் கார், யூஸ்டு காசெல்லாம் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக, சேல்ஸு மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவளுக்கு புதுசாக நம்ம அச்சீவ் பண்ணி ஆகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு நிச்சயம் வெற்றி ஆகக்கூடியதாக. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 3 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு ரிஷபராசி என்பர்களே. மிதுனராசி நேர்களே, எல்லா காரியங்களிலும் சில நேரங்கள் பார்த்துட்டுலாம் வைராக்கியம் கோபங்கிறது யதார்த்தமாக இருந்துகிட்ருக்கும். இந்த தினத்தில் அதிகமாக இருந்துகிட்ருக்கும். யாராவது பேசினா டென்ஷனாகவே, சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். என்னடா இப்படி இருந்துட்டுருக்கா, வெளியில் மதிப்பு இருக்குது இங்கே இல்லையே அப்படின்னு சொல்ல டென்ஷன்லாம் கொஞ்ச நேரத்தில் மாறிடும். நம்ம குடும்பம், நம்ம குழந்தை, நம்ம மனைவி, நம்ம கணவர் எங்கே விட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் மறு பிரிந்தவா ஒன்று சேருவா. குழந்தை வரம் எதிர்பார்த்த வாழ்க்கு நல்ல செய்திகள் உண்டு. மருத்துவம் பார்க்க ஆரம்பிச்சுனோம், அடுத்த ஒன்றுக்கு மேலே ஒன்று பார்த்துட்டே இருப்பேன். வருத்தத்துக்கு மேலே வருத்தங்கள் அப்பப்போ யாராவது கிரியேட் பண்ணிட்டு இருப்பா, அதை விட்டுருங்க. தெய்வாதீனமாக தெய்வ வழிபாடு பண்ணுங்கள், நிச்சயம் நல்ல பலன்களை கொடுக்கவர்களாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் காலையில் எழுந்திரிச்சோடனே டெய்லி நாமங்களை சொல்லுங்கள், சுவாமியினுடைய வழிபாடு பண்ணுங்கள், பெரிய வெற்றியை தரக்கூடியதாக. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு. கடகராசி என்பர்களே, நன்மை வைக்கக்கூடிய நல்ல நாள். நிறைய விஷயங்களில் நீங்கள் எடுத்து வைத்த காரியங்கள் நல்ல வெற்றியாளர். அப்பா 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 பெரிய பிரச்சனைகள் முடிஞ்சது, மன திருப்தியோடு இருக்கேன். இருப்பினும் பேசப்படாது இன்றைக்கி ஒரு நாள் அப்படிங்கிற ஒரு யோசனையில் அமைதியாக யோசிப்பேன். சிலதை பேச விட்டு கவனிப்பேன். மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணியிருக்கோம், மார்க்கெட்டில் கடை வச்சுருக்கிறவங்க, பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்துருக்கிறவங்க, இண்டஸ்ட்ரியில் வச்சுருக்கிறவங்க,
கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யம் கூடிய வரும், சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் சமாளிச்சுது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு. கடகராசன்பர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, நல்ல நல்ல செயல்கள் புரியக்கூடிய நல்ல நாள். மக நட்சத்திரத்தில் இருக்கவா யாராவது ஏதாவது சொல்லும்போது டக்குன்னு முகத்தில் காமிச்சிடாதீங்க. சில நேரம் உங்களுக்கு அப்படி காண்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பூர்ண நட்சத்திரத்துக்கு வாழ்க்கை அனுகூல்யம், உத்தர நட்சத்திரத்துக்கு வாழ்க்கை முன்னேற்றங்களும் உண்டு. அதனால் கோபத்தை குறைத்து கொடுறது நல்லது. இன்றைய தினத்தில் வேலை வாய்ப்பில் யாராவது ஏதாவது அட்வைஸ் பண்ண ஏதாவது சொன்னால் டப்புன்னு சொல்லிடாதீங்க. வேலையை விட்டு போகிற அது எதுன்னு சொல்லிட வேண்டாம். இன்னொருத்தரை நம்பி இடமாற்றமையும் தவிர்த்துக்கிறது நல்லது. சில நேரங்களில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து யாராவது ஒரு எலக்ட்ரிக்கலோ இல்லை முக்கியமான வேலைகளுக்கோ நம்ம ஆளை நியமிப்போம், பேரம் பேசி விலையை கம்மி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வேண்டான்னு விட்டுட்டு போனதுக்கப்புறம் சே ஆள் கிடைக்கலையே, திருப்பி அவாளையே திருப்பி அதே காசை கொடுத்து கூப்பிடுதல், அப்படி வேண்டவே வேண்டாம். முதன்மையாகவே அவளுக்கு என்ன கொடுக்கணுமோ அந்த பேச்சை அழகாக பேசி அந்த காரியத்தை முதல்ல முடிச்சிடலாம். இன்றைய தினத்தில் இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. யாராவது சொல்லக்கூடிய விஷயத்தில் பணத்தை அப்படியே முதலீடு பண்ணாதீங்க. ஷேர் மார்க்கெட்லேயோ இல்லை எல்லா விஷயங்களையும் இருந்து யோசித்து நிதானமாக உங்கள் மனசுக்கு சரின்னு பட்டது, இந்த காசு போனாலும் பரவாயில்லன்னு தோணுச்சுன்னா அதுக்கப்புறம் எல்லா காரியமும் பண்ணிக்கோங்க. இல்லை யோசித்து பண்ணலாம்னு சொல்லும்போது மனசில் யோசித்து பண்ணிக்கோங்க. வெற்றியாக வீட்டில் வரக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்க்கணும். சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டானதே விநாயகப் பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. கன்னிராசி என்பவர்களே, ஆதாயம் இல்லாத எல்லா காரியத்தையும் நீங்கள் பண்ணவே மாட்டேன். முந்தையெல்லாம் ஃப்ரீயாக பண்ணி ஒரு விஷயம் நடக்கலை. இப்பயுமே பிரயோஜனமாக என்ன பண்ணணும்னு பார்க்கணும் அப்படிங்கிற யோசனைகள் இருக்கும். அரசியல் பற்றிய ஆர்வங்கள் நிறையா இருந்துகிட்ருக்கும். ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம், அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்துகிட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க, டைப்ரைட்டராக இருந்துகிட்டு இருக்கிறவங்க, அக்கௌண்ட் செஷனில் இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் பத்தவா பேசும்போது மனசங்கடம் இருக்கும், கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும். இறைவனுடைய அனுகிரகம் கூட இருக்குன்னு இருக்கும். அதே மாதிரி மறைமுகமாக சில விஷயங்கள் சில ரகசியங்கள்லாம் மனசில் வச்சுட்டு இருப்பேன். வெளியிலேயே சொல்லப்படாது. தொழில் ரகசியம் அது அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருப்பேன். நல்ல ஒரு முன்னேற்றத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். நிச்சயம் அது கை கூட. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு. ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடு. துளாராசி என்பர்களே, நல்ல நல்ல விஷயங்கள் பற்றிலாம் மனசில் தோணின்னு இருக்கும். சில நேரங்கள் இது நடக்காதுன்னு நினச்சிருப்பேன், அப்படியே நடக்காது. இது நடக்கும்னு நினச்சிருப்பேன், அப்படியே நடக்கும். கனவுகள்லாம் பலிதமாகக்கூடியதாக இருக்கும். வேலைவாய்ப்பு இடமாற்றம் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். ஆரோக்கியத்தில் பிறருக்கு வந்து நீங்கள் அட்வைஸ் பண்ணுங்க, உங்களுக்குன்னு வரும்போது அது சில நேரங்களில் தடைகளாகும். அதுமாதிரி ரொம்ப நாள் எதிர்பார்த்த சில விஷயங்கள்லாம் அனுகூல்யத்தை பிறக்கக்கூடியதாக, அதிர்ஷ்ட எதிர்பார்த்தவாளுக்கு வெற்றி உண்டு. சில நல்ல நபர்கள் மூலமாக சில அற்புதமான காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சுய வெற்றின்னு சொல்லுவாங்க. நினச்ச காரியத்தை சக்ஸஸ் பண்ண முடியும். பார்க்கணும்னு நினச்சா பார்க்கவே இவாட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கின அப்பாயின்மெண்ட். இந்த திறமைகள் ஒவ்வொரு இடத்திலும் ரொம்ப அழகாக பலிதத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 2 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு பகவான் வழிபாடு வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, நிறையா விஷயங்களில் சிரமப்பட்டு உழைச்சி ஊதியம் இன்னும் நல்லா சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருந்துருக்கும். சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். குழந்தைகளுக்காக குழந்தைகளுக்கான ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து பண்ணுவேன். புதிய தொழில் பற்றிய சிந்தனை மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். நிறையா நண்பர்கள் மூலமாக நிறைய காரியத்தை சாதிக்கக்கூடிய அற்புதமான நாள். சில முயற்சிகள்லாம் மற்றவா வேண்டான்னு சொல்லும்போது நீங்கள் எடுத்து பண்ணி அந்த காரியத்தை வெற்றி கொள்ளக்கூடிய நாளாக இருக்கும். அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று வர்றது சிறப்பான மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேர வழிபாடு. அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. தனுராசி என்பர்களே, போட்டி போட்டுன்னு ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேன், பார்த்துப்போம் என்ன ஆகிறதுன்னு பார்த்துப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக, விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சகோதர சகோதரர் கூட இருந்த கருத்து வேறுபாடுகள் மாறும், மன திருப்திகள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தமான பேச்சுக்கள்லாம் இந்த தினத்தில் இருக்கும். இடம் பொருள் வீடுமனை வாகனங்களை பற்றி யோசனைகள் மனசில் தோணும். இந்த தினத்தில் தாயாருடைய ஆரோக்கியத்தை அக்கறை என்பது தேவை. வீடு கட்டுமான பணியில் இருந்துருக்கோ தடங்கலான விஷயங்களில் திருப்பியும் பண வரவுகள் கூடி வரும். ஹவுசிங் லோன் எதிர்பார்த்தவா, பர்சனல் லோன் எதிர்பார்த்த, பிஸ்னஸ் லோன் எதிர்பார்த்த வாழ்க்கை அனுகூல்யம் உண்டு. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடு. இன்றைய தினம் மகரராசி என்பர்களை, அப்பப்போ சோதனைக்கு மேலே சோதனை இருக்கும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்படியாக்கா அப்படியாக்கா அதாக்கா இதாக்குன்ற பல யோசனைகள் இருக்கும். அந்த யோசனையை தாண்டி வரக்கூடியதாக இன்றைய தினம் உண்டு. விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடிய நல்ல நண்பர்கள் நண்பர்கள் மூலமான சில காரியங்கள் நடக்கும். எது நடந்ததோ அது நன்மைக்கு, எது நடக்கிறதோ அது நன்மை, எது நடக்க போகிறதோ அதுவும் நன்மைக்கு. எல்லாம் இருந்து பொறுத்து பார்த்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படிங்கிற யோசனை. மனதில் சிந்தனைகள் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். இந்த சிந்தனைகளை ஓட விடுறதை விட
வெற்றி கொள்ளக்கூடிய சில விஷயத்தை பற்றி சிந்திச்சு பாருங்க. அப்படியே எதிர்காலத்தில் நடக்கக்கூடியதாக இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 6. நிறமென்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, வெற்றி திரும்ப அற்புத வழிபாடு மகாராசி என்பார்கள். கும்பராசி நேயர்களே, நன்மை பெய்யக்கூடிய நல்ல நாள், நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உண்டு. விடாமுயற்சி வெற்றி தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் போட்டி போட்டோம் உங்களை விட்டு சென்றுவா, பாய் வா, பயங்கர திறமையாக இருக்க நம்மளால் முடியாது அப்படின்னு போயிடுவான். ஷூ சம்மந்தமாக, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர் ஷாப் வச்சுன்னு இருக்கிறவங்க, பெல்ட்டு சம்மந்தமான தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க, பென் சம்மந்தமான தொழில், ஸ்டேஷனரி சம்மந்தமாக ஃபேன்சி ஐட்டம்லாம் வச்சுருவா, நகைக்கடலாம் வச்சுருக்கவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக, ஹாஸ்பிட்டல் கிளினிக் வச்சுருக்கோம், டாக்டர்ஸாக இருந்திருக்கோம், டாக்டர்ஸாக படிச்சுட்டு இருக்கிறவங்க அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 1. நிறம் ஆரஞ்சு, வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. மீனராசி என்பர்களே, நல்ல நல்ல செயல்கள் புரியறதுக்கு உண்டான அற்புதமான நாள். சில காரியங்களில் விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் படிச்சுட்டு இருக்கவங்க, மரியன் இன்ஜினியர் பண்ணிட்டு இருக்கவங்களும் அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் தீரணும் அப்படின்னு வச்சுருக்கோம், நிச்சயம் அப்படி தீரும். சமயோஜித யோசனை வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். புதிய பிஸ்னஸ் கை கொடுக்கும், லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். நிறைய கான்டாக்ட்ஸ், அந்த கான்டாக்ட்ஸை வளர்த்து போய் நிறைய விஷயங்கள் எடுத்து பண்ணுவேல் உங்களுக்கு லாபங்கள் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7. நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலங்கள் பார்த்துட்டு அடுத்து ஆன்மீக தகவல். நிறைய பேர் கேட்குறது, சார் புதிய யுகத்தில் வரக்கூடிய ஆன்மீக தகவல், அதுவும் நீங்கள் சொல்லக்கூடிய ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக நிறைய வித்தியாசமாக இருக்குது, நிறையா விஷயங்கள் நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கல் சார். இன்னும் காலையில் எந்திரிச்ச உடனே சொல்லக்கூடிய மந்திரம் என்ன அப்படின்னு நிறையா பேர் கேட்டிருந்தாங்க. இந்த மந்திரத்தை பற்றி இப்போ நான் சொல்ல போகிறேன். காலையில் எந்திரிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் தரையில் கால் வைக்கிறதுக்கு முன்னாடி சொல்லக்கூடிய அற்புதமான மந்திரம், ஓம் சமுத்திர வசனே தேவி பர்வதஸ்தன மண்டலே விஷ்ணு பத்னி நமஸ்துப்யம் பாத பருஷம் க்ஷமஸ்தமே. இந்த மந்திரத்துக்குண்டான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா, இது பிராதஸ்மரணம் அப்படின்னு பேர். அதாவது பிராதஸ்மரணம்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா, இந்த மந்திரம் வந்து நம்ம காலையில் எழுந்திரிச்சு கால் எடுத்து நம்ம வந்து தரையில் வைக்கிறோம் பத்தில, அதாவது யாதெனில் சமுத்திரத்தை ஆடையாக உடுத்திய நில மகளே, எனது பாதங்களை உன் மீது வைத்துத்தான் இன்று எழுகிறேன். அதாவது இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சோன்னா பாதத்தை உன் மேலே வச்சு தான் நான் எழுக்கிறேன், அதை தலை கூர்ந்து பொறுத்து கொண்டு எனக்கு அருள் புரிவாயாக என்று சொல்லப்படுகிறது. எனக்கு வந்து எனக்கு தயவுசெய்து அனுகிரகம் பண்ணு, என்னை மன்னிச்சுடு, இந்த நிலமகளாகிய தேவியே என்னை மன்னிச்சுக்கோ, எனக்கு இன்றைக்கி நல்லதை கொடு அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான மந்திரம் இந்த பிராதஸ்மரண மந்திரம்னு பேர். இந்த மந்திர சமுத்திர வசனே தேவி பர்வதஸ்தர மண்டலே விஷ்ணு பத்னி நமஸ்துப்யம் பாதஸ்பரிக்ஷம் ஷமஸ்மமே. இந்த மந்திரம் ரொம்ப விசேஷமான மந்திரம். இந்த மந்திரத்தை படிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மந்திரத்தை நீங்கள் கேட்டவா கீழே அழகாக கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. அப்போ மற்றவங்க படிக்கிறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். தமிழ் அல்லது இங்கிலீஷில் போட்டுக்கிறது ரொம்ப சௌரியமாக இருக்கும். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்னா மகேஸ்வரி. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. இல்லை எனக்கு இந்த மந்திரம் வேணும் சார், இதை எனக்கு அனுப்ப முடியுமான்னா 7397398429 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க. இந்த வாட்ஸ்அப்பில் இந்த மந்திரத்தை உங்களுக்கு அனுப்பிச்சு விடணும், அதை டெய்லி படிங்க. ரொம்ப விசேஷம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.